ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃப்யூஜி. நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஃப்யூஜி வந்துவிட்டது. இன்றைக்கி நம்ம கேமிங் வேறு லெவலாக இருக்க போகிறது. வாங்க விளையாடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வீடியோ போடலை, பல வித ப்ராப்ளம்ஸ்னு சொல்ல மாட்டேன், இருந்தாலும் வாங்க போய் விளாடலாம். விளாண்டு தான் பார்ப்போமே என்னதான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. ஸ்டார்டிங் பண்ணோன்னா ஒருத்தன் ஓடிட்டே இருக்கான், ஓடிட்டு ஒருத்தன் மட்டும் குத்துற மாதிரி இருக்கு. அவனுக்கு 16-19 தான் குறையுதுப்பா. அது டச் பண்ணிகிட்டே இருக்கணும். அவனை போய் நின்னோன்னே அவனுக்கு ஒரு கோடாளி மாதிரியும் இன்னொன்று ஒரு கத்தி மாதிரியும் வந்துடுது. அதுலேயும் ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு மாதிரி அடிக்கிறாங்க. வரா, இப்படி வரையா, போடுங்க, போடு போடு போடு. கடைசி வரைக்கும் நான் விளாண்ட வரைக்கும் கையில் துப்பாக்கியே கொடுக்கலப்பா. அவங்களா வந்து வர்றாங்க, குளிர் காஞ்சிட்ருக்காங்க, அவங்களா போய் அடிக்கிறாங்கப்பா. நம்ம அந்த ஒரே பட்டன் தான், ஒரே பட்டனை வச்சு தான் நொட்டு நொட்டுனு தட்டிகிட்ருக்கணும். வேறு வழி இல்லாமல் நானும் தட்டிகிட்டு இருந்தேன். வந்துட்டே இருக்கான் இல்லே, முடிய மாட்டேங்குதே. மேலே இருக்க அந்த 3 ஸ்டாரை முடிச்சிட்டோம்னா அந்த கொடி வந்துடும். கொடி வந்தோன்னே வின்னிங் ஆகலாம். நம்ம அங்கே போய் நின்னோடனே பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மாதிரியே நம்மளுக்கு அந்த ஆயுதெல்லாம் வந்துடும். இன்னொருத்தவனா அவனையும் போட்டுத்தலுங்க. இன்னொருத்தவனா இப்போ புதுசாக விட்டுருக்கனால அப்டேட்டு விட விடதே நல்லாயிருக்கும் போல் கேமு. வேறு லெவலாக இருக்கும் போல். இதான்ப்பா மெடிக்கெட்டு, வேறு லெவலாக இருக்குல்ல. செம்மையாக குளுதுகாயதாக இருப்பா. ஹிந்தி, ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க எல்லாமே. கசமச்சான்னு நம்மளுக்கு தான் ஒன்றும் புரியல. நான் நடக்குன்னு பார்த்தா அதில் ஒரு வீக் பாயிண்ட், மேப்பு தெரியல. மேப் இருந்தால் கூட போயிடலாம். இந்த ஆச்சரியக்குறி மாதிரி வருது, அது அப்படியே போயிடுது. எங்கன்னா போய் நின்று பார்த்தாலும் பாதை அதுக்கு மேலே தெரியல, பனிமூட்டமாக இருக்குப்பா. நம்ம அந்த குச்சியை பிடிச்சிட்டு ஓட வேண்டியதான். என்ன வச்சிருக்காங்க, பப்ஜி ஃப்ரீ ஃபயருக்கு சவால் ஆகுமானா தெரியல. அவங்க அப்டேட்டாக விட்டு தர்றாங்க, இதில் எப்படின்னு தெரியல. நடுவில் வேற இது வருது, ஒரு ஸ்டோரி, அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓடிட்டே இருக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எண்டேல அது மாதிரி போயிட்டே இருக்கு. என்னால் விளாட முடிஞ்சு அவ்வளோதான். ஐயோ, ஓடிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு இதில் பாதை மாதிரி எங்கிட்ட இதில் போய் மாட்டிக்கிட்டேன். ஆய் ஆனால் நல்லா இருக்கு, கிராஃபிக்ஸ் எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. மேப்பு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு நான் கண்ணுக்காண்டி தான் வந்தேன். கன்று மட்டும் கிடச்சிருந்துச்சுன்னா அவங்கள நிற்க வச்சு தட 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 தடன்னு சுட்டு அவங்கள ஆஃப் ஆயில் போட்டிருக்கோம்.
அவங்க எந்த நாட்டுக்காரன்னு தெரில. காளி அப்படியே ஓடிட்டே இருக்க வேண்டியதான், எண்டே இல்லாமல் ஓடிட்டே இருக்க வேண்டியதான். அதுலேயும் மேலே இந்த ஸ்டார் ஒன்று வேற குறைஞ்சிருச்சு. நாடா கேம் வச்சுருக்கீங்க. அதுக்கு ஃப்ரீ ஃபயர் பப்ஜி பரவாயில்லையே. சரி ஓடிட்டே இருங்க, ஓடிட்டே இருங்க, ஓடிட்டே இருங்க. ரெண்டே வேலை, வந்தால் குத்துறது இல்லைன்னா அந்த முன்னாடி தள்ளிகிட்டே போயிட்டே இருக்கிறது, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃபியூஜி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.